சோப்பு தயாரிக்க கத்து கொடுக்க போறேன். இதுல வந்து நம்ம ஒயின் கலக்க போறோம், ஆஸ்திரேலியன் ஒயின்ங்க. அப்ப இந்தியன் ஒயின் இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய குடிமகன்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, உங்க வீட்டை தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. இதையே காமிச்சுனே இருக்கீங்க, எப்பதான் ஓபன் பண்ணுவீங்க? ஓ எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப தலையிருக்க குடிச்சு பாருங்க சார். ஒயினன் டெஸ்ட் பண்ணும்ல, ஒயின் ஆட் பண்றோம், கலப்படம் இல்லாம பண்ணணும். இதுவே கிட்டத்தட்ட இப்ப 400 ஆயிடுச்சு. பாதாம் விக்கிற விலைக்கு நம்ம பாதாம் ஆயில் ஊத்துறோம். இந்த ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கிறதுனால வந்து அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகி வெளியே போயிடும். நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து ஃபுல்லாக கெட்டியாயிருக்குங்க. ஓகே, வெரி குட். இப்போ இந்த சோப்புடைய விலை என்ன? சான்ஸ் இல்லை சார், இவ்வளோ உங்கள் ப்ராடக்டா சார்? இன்றைக்கி தொட்டதுக்கெல்லாம் கலப்படம் பார்த்து வேறு பியூர் ஹெர்பலை தயாரிக்கிறாங்க. அது நான் கண் கூட பார்த்துட்டுனா நீங்கள் இருக்குது எல்லாமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் பல ஆயிரங்களும் பல லட்சங்களும் உங்களால் ஏன் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டீலர்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு பாஸ் வீணா ப்ராடக்ட்ஸ் உடைய சோப்பு தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்திருக்கும். இது நிறைய ஹெர்பல்ஸ் பண்றாங்க. அன்றாட தேவைகளான டீ காஃபில இருந்து ஃபேஷியல் கிரீம்ல இருந்து என்னென்ன ஹெர்பல்ஸ் உண்டோ ஹேண்ட்மேடா தயாரிச்சு மார்க்கெட் கொண்டு வந்து விற்பனை பண்றாங்க. ஸோ நல்ல டீலர்ஷிப் வாய்ப்பை பத்தி பேச போறேன். இன்னைக்கு நான் வந்து ஒயின் சோப்பை எப்படி நாமளே தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போறேன். இது மட்டும் இல்லாம நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய குளியல் சோப்பை தேங்காய் எண்ணெய் மூலமா நம்மளே எப்படி தயாரிச்சுக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல சொல்றேன். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்க பேர் சார்? சரவணகுமரன். நல்ல அழகா கவர்ச்சியா இருக்கணும் ரெட் ஒயின் சோப்பா பண்ண போறோம். அப்ப இது அவங்க சோப்பு போட்டா கவர்ச்சி ஆயிடுவாங்க. கவர்ச்சி அதாவது அவங்களுக்கு பாடியில எந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு இது ஒரு பெட்டரான மெத்தட். ஓகே ரைட். ஓகே சூப்பர் சார். அப்ப எவ்வளவு விடுறீங்களோ கம்மியா விடுங்க, மீதி கையில. ஆமா, இது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு சொல்லுற, சும்மா அதிகமா விட்டாலும் சோப் வராது. ரெடி சோப் பேஸ் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கோம். ஜெல்லே கட் பண்ணி ஜெல்லே கட் பண்ணிக்கலாம். ஓகே பாஸ். பேன்ல வந்து சுடு தண்ணி வச்சிருக்கோம். சோ அத நம்ம ஹீட் பண்ணிட்டு நம்ம இது அதுக்குள்ள வச்சிட்டு நம்ம பண்ணிக்கலாம். சரி ஓகே. வாட்ல எப்போ ஓபன் பண்ணுவீங்க? இது கடைசியா இது லிக்விட் ஆகி வரும் ஸ்டேஜ். கடைசியா தான் ஓபன் பண்ணுவீங்க? அதா ஓபன் பண்ணுவோம். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சரி ஓகே. ஃபுல்லா உருக ஆரம்பிக்கும். ஃபுல்லா உருகுறு உருகுறது எப்படி பார்த்தாலும் ஆயிடுமே. ஒரு 10 நிமிஷம் ஆகும். உருகிருச்சு. அப்போ இப்ப வந்து உருகிருச்சுங்க. ஓகே. இப்ப அதுல அடிஷனலா நம்ம வந்து ரெட் ஒயினும் பிளஸ் அடிஷனலா நம்ம வந்து ஒயின் எதுல இருந்து செய்யறாங்க சார்? ஒயின் திராட்சையில இருந்து செய்வாங்க. இந்த கிரேப் சீட் ஆயில் இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு பாடிக்கு நம்ம பெனிஃபிட்டான ஒரு ஆயில். இதுல கலந்துருக்கோம். சோ அடுத்து வந்து நம்ம இது ரெட் ஒயின் சோப் அப்படிங்கறதுனால ரெட் ஒயின் சோப்பே பண்ணுங்கிறது இல்ல, மக்களுக்கு பண்ணி காமிக்கிறோம். இது மாதிரி வந்து நிறைய சோப் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய குடிமகன்கள் ஜாஸ்தி இருக்காங்க. ரெட் ஒயின் சோப் நீங்க பண்ணி காமிச்சீங்களா? ஒயின் குடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஒயின் குடியல் போட்ட ஒரு திருப்தி இருக்கும். இதையே காமிச்சுனே இருக்கீங்க, எப்பதான் ஓபன் பண்ணுவீங்க? இது வந்து ஓபன் பண்ணும் சார், சீல் ஓபன் பண்ணும். நீங்களும் ஓபன் பண்றீங்க? அதெல்லாம் பழக்கம் இல்லப்பா. சரி, இது எப்படி ஓபன் பண்ணும் அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. மேலே இருந்து பல்லால் கடிப்பாங்க, அது எதுன்னு தெரியாது. ஓ எக்ஸ்பீரியன்ஸ் அப்பா தலைய இருக்க. ஜேக்கப்ஸ்ங்கிற ஒரு பிராண்ட், ஆஸ்திரேலியன் பிராண்ட். ஓகே, நல்ல குவாலிட்டியான அது. சோ இந்த எஸ்என்ஜே எல்லாம் வராது, மார்க்கோ போல எஸ்என்ஜே அந்த கம்பெனி எல்லாம் போறலையா? அந்த மாதிரியும் கோல்குண்டா கோல்குண்டா அதெல்லாம் இருக்கு சார். பட் இது வந்து நம்ம பெஸ்ட் பிராண்டா வந்து ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு 80s இருந்து. அதோட வேற சூப்பரா இருக்கும் சார். வேற சைன் அதுவும் ஓட பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க, சோ அவங்கள பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து நம்ம 50 ml ஆட் பண்றோம். 1 kg 50 ml நம்ம வந்து எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒயர் ஊத்து, ஒயின் ஊத்து. நானு குடிச்சு பாருங்க சார். ஒயினான்னு டெஸ்ட் பண்ணும்ல? ஆமாம் ஆமாம், கரெக்டாக தான். ஓகே, ஒயின் தான் சார். ஒயின் தானே. ஸோ அப்போ வந்து நம்ம 50 ml. ஸோ அதிகமாக ஊற்ற வேண்டாம். நான் லார்ஜ் வால்யூமில் செய்கிற போது நான் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து ஒயின் ஆட் பண்ணுறோம். ஸ்மெல்லும் உங்களுக்கு ஒயின் ஸ்மெல் வரும். ஆமாம்மா.
இது அப்படியே விட்டா அந்த சோப்பு வந்து இப்படி உள்ளே கெட்டி ஆயிரும். சோ நம்ம அடுத்து எடுத்து ஊத்த போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 30 டேஸ் வைக்கணும்ங்கற அவசியம் கிடையாது. ஓகே. ஆல்ரெடி அவங்க 30 டேஸ் வச்சு தான் அந்த சோப் பேஸ் கொடுக்குறாங்க. ஓகே. சோ அதனால ரெடி டு யூஸ்ங்க. அப்ப ஒரு நம்ம ரெடி பண்ண 24 ஹவர்ஸ்ல மறுநாள்ல யூஸ் பண்ணலாம். அடுத்த நாளே யூஸ் பண்ணலாம். சோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு பெஸ்டான ஒரு மெத்தட். மேங்கோ சோப் இருக்கு. ஓகே. பப்பாயா இருக்கு. பப்பாயா இத பண்ணலாம். பப்பாயா எசன்ஸ். கொய்யா. கொய்யா சோப். கொய்யா பண்ணலாம். வெரி குட். இது தேவையான பேஸ் எல்லாம் உங்ககிட்ட கிடைக்குது. எங்க கிட்டயே கிடைக்கும். ஆமா, எங்க வெப்சைட்லயே கிடைக்கும். வாங்கலாம். பர் கேஜி வந்து உங்களுக்கு 200 ரூபீஸ் அந்த மாதிரி வருங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு கேஜில எத்தனை பண்ண முடியும்? 10 வரைக்கும் பண்ணலாம். 10 பண்ணலாம். 10 பண்ணலாம். பட் நான் வந்து இந்த சோப் பேஸ்ல அதிக அதிகமா ஊத்திட்டு வந்துட்டேன். ஓகே. சோ அதனால உங்களுக்கு 9 சோப் கிடைச்சிருக்கு. நான் என்ன சொல்றேன், காந்தி ஜெயந்தி அப்புறம் அந்த மகாவீர் ஜெயந்தி சார் அந்த மாதிரி வந்து அப்பலாம் வந்து ஒயின் ஷாப்ல லீவ் விட்டுறாங்க. சோ அந்த மாதிரி இது நீங்க கொடுத்து வந்தீங்கனாக்க டக்குன்னு சோப்பு சோப் ஆச்சு நம்ம உள்ளுக்கு உள்ளுக்கு ஆச்சு அப்படியே போட்டு கலக்கி கொதிக்க வச்சு. அச்சா எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமணம் வாங்கி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்து செஞ்ச சோப்பை நம்ம எடுக்கிறோம். எடுத்து அடுப்பு செலவு ஆள் கூலி உங்க வீட்டை தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. மாசம் மாசம் பெரிய ஒரு ஒரு சேல நீங்க பாக்கலாம். கலப்படம் இல்லாம பண்ணணும். ஓகே சார். அதான் நல்ல பொருளை வாங்கி பண்றதுலதான் இப்ப இருக்கு. எனக்கு வந்து சோப்பை தயாரிச்சு காட்டணும். பாமாயில் கழிவுகளையும் பெட்ரோலியம் பைப் ப்ராடக்ட்லயும் பண்றதுனால வந்து இது வந்து போர்ஸ் அடைச்சுக்கும். நம்ம கோகனட் ஆயில் பண்றதுனால வந்து போர்ஸ் அடைக்காது, ஓபன் பண்ணி விட்டுரும். ஓட்டைகள் வந்து ஓபன் ஆகி கொடுக்கும். நல்ல சுவாசிக்க கூடிய திறமை வந்து கிடைக்குங்க. சோ இது கோகனட் ஆயில். ஓகே. சரிங்களா. ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில். அதே மாதிரி கரிஞ்சீரக ஆயில், பிளாக் சீட் ஆயில். ஓகே. சோ இது ஆல்மண்ட் ஆயில், பாதாம் ஆயில். அதே மாதிரி சீஸ்மி நல்லெண்ணெய் ஆயில். அதே மாதிரி காஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். ஆயில்ஸையும் இந்த காஸ்டிக் லை, அதாவது காஸ்டிக் சோடான்னு சொல்லக்கூடிய காஸ்டிக் லையும் ரெண்டு மிக்ஸ் சோடான்றது வந்து கெமிக்கல் தானே? இல்லை, கெமிக்கல் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 days வந்து கியூரிங் டைம் வச்சிருப்போம். இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வச்சிருக்கிறோம். ஸோ இதனால் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து அட்வான்ஸ்ட் கெமிக்கல் உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆகி வெளியில் போயிடும் அப்படிங்கறக்காக வச்சிருக்கிறோம். பட் இதில் இருக்கக்கூடிய ஆயில்ஸ் வந்து நேச்சுரல் ஆயில்ஸ்ங்கிறதுனால இதை வந்து பியூர் ஹெர்ப்ஸ் ஆயில்ஸ்னு சொல்றாங்க. சரி, ஓகே. 75% கோகனட் ஆயில், 25% அதர் ஆயில்ஸ். சோப்பு வீட்லயே தயார் பண்றவங்க மெயினாக கோகனட் ஆயில் பண்ணி ஸ்கின் ட்ரை பண்ணி விட்டுருவாங்க. மாய்ச்சரைசரா இருக்கணுங்கிறக்காக இந்த அதர் ஆயில்ஸ், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்றாங்க. சரி, 2 லிட்டர் வரீங்களா? மொத்தம் 3 லிட்டர் கோகனட் ஆயில் சார். ஓகே. இதுவே கிட்டத்தட்ட இப்ப 400 ஆயிடுச்சு. ஆமா சார். அப்ப சோப்பு எவ்வளவு கேப்பீங்க? சோப்பு வந்து நம்ம கிட்ட இருந்து 50 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் இருக்கு. அப்ப நான் சொன்ன மாதிரி 75% உங்களுக்கு கோகனட் ஆயில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சோ அதர் ஆயில்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்றேன். ஓகே. ஆல்மண்ட் ஆயில் என்னன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுங்க. பாதாம் ஆயில். பாதாம் ஆயில் பா. ஓகே. பாதாம் விக்கிற விலைக்கு நம்ம பாதாம் ஆயில் ஊத்துறோம். அதே மாதிரி ஆலிவ் ஆயில். இதுவும் காஸ்ட்லி தான். இதுவும் காஸ்ட்லி. குட்டி பாப்பா இருக்கும் மட்டும் நீங்க குடிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் குடிக்க விட மாட்டாங்க உங்களை. பட்ஜெட் ப்ராப்ளம். ஓகே. ஆலிவ் ஆயில். சோ நல்லெண்ணெய். ஓகே, நல்லெண்ணெய். ஓகே. உடம்புக்கு ரொம்ப நல்லது. காஸ்டர் ஆயில் நல்ல லெதரிங் கண்டிஷன்ஸ்க்காக. காஸ்டர் ஆயிலா?
வண்டிக்கு போடுறதா? இல்ல இல்ல, விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வண்டிக்கு போடுறது நினைச்சுப்பேன். ஓகே ஓகே, இது வந்து பிளாக் சீட் ஆயில். இது ரொம்ப காஸ்ட்லியான ஆயில் தான். ஓகே, கருஞ்சீரக கருஞ்சீரக எண்ணெய். கடைசியில ஜனகராஜ் கதையா போது பாருங்க, எல்லாத்தையும் கடைக்கு ஒரு கால் கிலோ கொடுங்கன்னு கேட்க போறேன் நான். ஹேண்ட் பிளெண்டர் இது ஈஸியா உங்களுக்கு வந்து மார்க்கெட்லயே கிடைக்கும். ஓகே, இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கால்குலேஷன்னா, 2 லிட்டர் காஸ்டிக் லைக் 4 லிட்டர் வந்து அதர் ஆயில்ஸ் அதர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். 2 லிட்டர் காஸ்டிக் லைக் 4 லிட்டர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப அந்த 4 லிட்டர் ரெடி ஆயிருச்சுங்க. சோ இப்போ ஆல்ரெடி நம்ம முன்னாடி செஞ்ச காஸ்டிக் லை, ஆமா முன்னாடி செஞ்ச காஸ்டிக் லை வந்து பாத்தீங்கன்னா, இது டெம்பரேச்சர் வந்து நார்மலா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துரும். ஓகே, சூடா இருக்கிற போதே உள்ள ஊத்த கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, காஸ்டிக் லைக்குள்ள ஆயில் ஊத்துவாங்க. தப்பு. ஓகே, ஆயில்க்குள்ளார தான் காஸ்டிக் லை ஊத்தணும். ஏன்னா இது வந்து டபுள், இது ஒரு பங்குன்னு இது ரெண்டு பங்கு இருக்கு. ஓகே, ரெண்டு பங்கு ரெண்டரை பங்கு இருக்கலாம். என்ன கலர் வருமோ அது மட்டும்தான் இருக்கும். ஓகே, நம்ம அடிஷனலா ஆரஞ்சுனா ஆரஞ்சு கலரோ, அதெல்லாம் சிந்தெடிக் பேஸ் கெமிக்கல் பேஸ் தான் நம்ம அது அந்த மாதிரி கலக்கறது கொண்டு வரது கொண்டு வர்றது கொண்டு வர்றது எல்லாமே கெமிக்கல் தான். ஓகே, சோ நீம்னா வந்து உங்களுக்கு கிரீனா கலக்கறது, அதெல்லாம் சோப்புனா அப்படியே பச்சை கலர்ல இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் ஒரு கவர்ச்சிக்காக பண்றது, நம்ம அந்த மாதிரி பண்றது இல்ல. ஓகே, இதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா, என்னென்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அரை மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் கூட இந்த தோசை பதம் வந்துடுங்க. ஓகே, அப்போ இது வந்து பார்த்தா முடக்கத்தான் தோசை மாதிரி இது எடுத்து வாங்க வேண்டியது. தோசை கல்லில் போட்டு, தோசை கல்லில் போடக்கூடாது, சூப் மோல்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிளெண்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ ஆயில் டாப்பிங்கிற மெத்தடில் ஒரு கொஞ்சமாக ஒரு ஆயிலை வந்து இதோட சேர்த்துறோம். கோகனட் ஆயில். இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடையில இடையில ஆயில்ஸ் இருக்கும் சோப்புக்கு இடையில, அந்த கெட்டியாக இருக்காமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வந்து நம்மளுக்கு சோப்பு கொடுக்குங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து முடிகிற டைமில் கொஞ்சமாக ஒரு ஆயிலை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுறேங்க. சரி, இது ஆயில் டாப்பிங்னு பேர். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்து அவங்க வந்து இந்த ஆயில் டாப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி தோசை பதத்துக்கு வந்துருச்சு, நம்ம இப்ப எடுத்து ஊத்திடலாங்க. எங்க கல்லு வச்சிருக்கீங்க? கல்லு கீழே இருக்கு. இதானா? சோ இந்த டை வந்து 100 கிராமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, சோ இந்த டை வந்து உங்களுக்கு சூப்பர் ஈஸியா கிடைக்கும் ஆன்லைன்ல. ஓகே, வாங்கி அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊத்திக்கலாம். ஒரு ரவுண்டா ரவுண்டா ஹார்ட் ஹார்ட் ஷேப் பப்பாயா பப்பாயா வாங்கிக்கலாம் இல்லையா? ஆமாங்க, இது ஆரஞ்சு சோப்பு. ஓகே, சோ ஆரஞ்சு கலர்ல இருக்காது, ஆரஞ்சு மாதிரி லைட்டா ஆரஞ்சு வருதுங்க. ஓகே, நேச்சுரலா இதுதான். சோ இதுக்கு மேல நீங்க ஆரஞ்சு கலரிங் பவுடர் வந்து ஆட் பண்றதா பண்ணலாம், கேசரி பவுடர் ஆட் பண்ணலாமா? அந்த மாதிரி பண்ணலாம், பட் அதெல்லாம் சிந்தெடிக் தானே. சோ அதனால வந்து அது நான் சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்றது இல்ல, இந்த சோப்புக்கு யூஸ் பண்றது இல்ல. வெரி குட். சோ வீட்ல செஞ்சு பாக்குறவங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்த மாதிரி அவங்க ஊத்திக்கலாம். எல்லாம் வந்து மோடிங்ல விட்டாச்சு, வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் சோப்பு அளவுக்கு வந்து நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி மேலே போட்டு இப்படி தேய்க்கிறது, அப்புறம் அப்படி தேய்க்கக்கூடாது. இந்த சோப்பு எடுத்தீங்கன்னா இப்படி கையில் தேய்ச்சிட்டு அப்படியே வச்சிடணும், அலமாரியில் வச்சுட்டு. அந்த நுரை வரும் இல்லைங்களா, அந்த நுரையே போதும். இதில் நல்ல எக்ஸலண்ட்டான நுரை வரும், ஏன்னா பியூர் கோகனட் ஆயில் போட்டுக்கலாம். இந்த சோப்பு நம்ம இப்போ நேத்தி பண்ண சோப்பை நம்ம வந்து ஒரு 30-40 டேஸ் ஆயில்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ 30 பண்ணாதது இது வந்து ஃபோம் வராது, பட் கொஞ்சம் நேரம் விடணும். மக்கள் வந்து பொறுமையா ஒரு 2 minutes விட்டுட்டு ரப் பண்ணிட்டு தண்ணி ஊத்திட்டாங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஊற வச்சு குளிக்கட்டும்ன்றான், காக்கா குளியில எதுக்கு குளிச்சுட்டு வரீங்கன்னு கேக்குறேன். ஊற வச்சு குளிங்க, ஒரு 2 minutes இருங்க, அவசரப்பட்டு பண்றாங்க. எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ அது பண்றது இல்ல. பாத்ரூம் கொஞ்சம் அங்கேயே செலவு போயிட்டு பேசினே குளிக்கிறாங்க. அப்ப செல்போன் போச்சுன்னா என்ன பண்றது? இப்ப வந்து பொட்டட்டோ பாத் பவுடரு, ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடரு,
கடலை மாவு அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் எனக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையானது பூரா சார் தான் என்னை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு, என்னை தத்தெடுத்துட்டாரு. ஸோ என்னோட ஆரோக்கியத்துக்கு, முழு ஆரோக்கியத்துக்கு, குடும்ப ஆரோக்கியத்துக்கு இவர் தான் இப்போ வீணா ஹெரல் தான். ஆமாம், நீங்கள் அடுத்த வீடியோ பண்ணையில் கலரிங் மட்டும் நீங்கள் பாருங்கள். நல்ல ப்ராடக்ட் இருக்கு, உங்கள் ஜோக்லாம் இல்லையா, நல்ல ப்ராடக்ட்டு. ஓகே, இது என்னது? இது வந்து ஹெர்பல் டீ, 50 ஹெர்ப்ஸ் கலந்த ஒரு ஹெர்பல் டீ. அல்ல எல்லி போடுறாரு எனக்காக. ஆவாரம்பூ செம்பருத்தி, ஆவாரம்பூ டீ ரெண்டு மிக்ஸ் பண்ணது. நம்ம ஒரு ஹெர்ப்ஸ் வேணும்னா அப்படியே வந்து மேல அந்த டஸ்டோட நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இது என்ன சார்? இது புற்றுமண் குளியலா? ஆமாங்க சார், கரையான் தான் புத்து கட்டும். ஆமா, ஸோ அந்த கரையான் மண்ணை தேடி கண்டுபிடிச்சு பெஸ்டான மண் எடுத்து தான் புத்து கட்டும். ஆமா, அந்த மண் நம்ம பாடியில படுற போது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிற போது நம்மளுடைய சோரியாசிஸ் இந்த மாதிரி மண் குளியல் சொல்லிய மண் குளியல்லாம் வந்து எக்கச்சக்கமா சார்ஜ் பண்றாங்க பாஸ். என்ன கொண்டு போய் சேகருக்கு நிறைய டீலர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். வாங்கி இல்ல புதுசா ஓபன் பண்றவங்க எங்ககிட்ட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் நிறைய இருக்கு, வாங்கி அவங்க சேல்ஸ் பண்ணலாம், மக்களுக்கு கொடுக்கலாம். இதனால அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அவங்க கொடுத்து சப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டீலர்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வாங்க பாசே, எல்லாம் பியூர் ஹெர்பலை தயாரிக்கிறாங்க, அது நான் கண் கூட பார்த்துட்டு நான் இங்கே இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ வேல்யூ ஆடட் பண்ணிருக்காங்க அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எடுத்து பண்ண போகிறீங்கனாக்கா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் மகளிர் சுய உதவி கொடுக்கலாம், என்ன பண்ணுறீங்க? எல்லாம் ஒன்றா சேரும், இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒன்று சேருங்க. ஒன்று சேர்ந்து உங்கள் அந்த முதலீடு வந்து வட்டிக்கு விடாமல் என்ன வட்டிக்கு விடாமல் இதில் ப்ராடக்டில் போடுங்க, வேல்யூ ஆடட் பண்ணுங்க, நாலு காசு சம்பாதிங்க, நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க, மக்களுக்கு ஆரோக்கியமான விஷயத்தில் கொண்டு போய் சேருங்க ப்ளீஸ். ஏன்னா இன்றைக்கி தொட்டதுக்கெல்லாம் கலப்படம் பாசி, அதுதான் பாசி அலைஞ்சிட்ருக்கேன் நான். மாற்றம் வந்து நம்மக்கிட்டேருந்து தான் உருவாகணும், அடுத்தவன் அவன் மாறட்டும் நான் மாறுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது பாசு. அந்த எண்ணமே வேண்டாமே, எண்ணத்துலேருந்து இந்த கலப்படத்தை தூக்கி போடுன்னு சொல்கிறேங்க. போன வீடியோவில் நான் வேலை இல்லை வேலை இல்லைன்றீங்க பாசு, உங்களால் இந்த ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லலை நான். அழகாக ப்ரொடக்ஷன் பண்ண வேல்யூ ஆடட் பண்ண கொண்டு போய் கொண்டு போய் மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு 20-30 ரூபா லாபம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் மாசாக பண்ணுறப்போ வால்யூமாக பண்ணுறப்போ நீங்கள் பல ஆயிரங்களும் பல லட்சங்களும் உங்களால் ஏன் பண்ண முடியும். முதலீடுன்றது ஒரு முறை முதலீடு, இதுக்கு நிறைய பேங்க் லோன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த பதிவில் நான் எப்படி இந்த சிறு தொழிலுக்கு வந்து பேங்க் முதலீடு பண்ணலான்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லித்தரேன். அந்த வசதி உங்களை தேடி வந்து நீங்கள் அந்த ஐடியாஸும் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக, நிறைய பேர் லோன் வாங்கி எங்கள் பேர்லேயே செக்கு பேங்கே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெத்தடெல்லாம் அவங்க பண்ணலாம் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. புதிய ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்கணும், தொழில் முனைவார்களை உருவாக்கணும், நாம் தான் உருவாக்கணும், நீங்கள் மாறணும், மாற்றம் உங்ககிட்ட கேட்டோம். ஓகே சார், நன்றி சார், வணக்கம் சார், நல்ல விஷயத்தை சொல்கிறேன் நான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு போகும்போது அந்த ஒயின்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு சோப்பு குளியல் கொடுத்து விடுங்க, இந்த ஃபேஷியல் வாஷ் கொடுத்து விடுங்க. என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகே சார், ஆமாம், எம்பெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் என்ன ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்து? இல்லை, நான் ஒரு 5 வருஷத்துக்கு தேவை எடுத்துன்னு போயிடுவேன் சார். நன்றி சார், வணக்கம் சார், நன்றி.